நீலகிரியில் அழிந்து வரும் பழ வகைகளை மீண்டும் உற்பத்தி. நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே வளரக்கூடிய ஊட்டி ஆப்பிள், பேரிக்காய், ரம்பூட்டான் உட்பட 15க்கும் மேற்பட்ட வகைகளில் 1000க்கும் மேற்பட்ட பழநாற்றுகள் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரன் விவசாயிகளுக்கு வழங்கினார். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் இதமான காலநிலையில் பிரத்யேகமாக வளரக்கூடிய ஊட்டி ஆப்பிள், வெல்வெட் ஆப்பிள், சீமை கொய்யா, பாபினோ, பெர்சிமெண்ட், ஹார்ட் செஸ்ட், நட், பேரிக்காய், ரம்பூட்டான், மரத்தக்காளி, பிச்சீஸ், பிளம்ஸ் உட்பட 15க்கும் மேற்பட்ட வகையான பழவகைகள் நீலகிரியில் மட்டுமே வளரக்கூடியது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இவ்வகை பழவகைகள் தேயிலை தோட்டங்களிலும் வீடுகளிலும் வளர்க்கப்பட்டது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் நீலகிரி இவ்வகை பழங்கள் நீலகிரியில் 80% அழிந்தன. இந்த நிலையில் மீண்டும் அழிவின் தருவாயில் உள்ள இவ்வகை பழங்களை மீண்டும் வளர்க்க விவசாயிகளின் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2023-24 பழநாற்று தொகுப்புகளை வழங்கும் விழா குன்னூர் அருகே உள்ள இழித்துறை கிராமத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் நீலகிரியில் மட்டுமே வளரக்கூடிய சுமார் 1000 மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரன் வழங்கினார். விவசாயிகளுக்கு 10 மரக்கன்றுகள் என வழங்கப்பட்டது. அத்துடன் 10 லட்சம் மதிப்பிலான டிராக்டர் மானிய விலையில் வழங்கினர். அழிந்து வரும் பழ வகைகளை மீண்டும் வளர்க்க விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தோட்டக்கலைத்துறையின் இந்த முயற்சி விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நமது முதன்மைத் தலைவர்கள் ஆணைப்படி கடந்த 3 ஆண்டுகளாக 21, 22, 23, 24 இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள 12,524 ஊராட்சிகளிலும் வேளாண் திட்டத்தை வளர்ப்பதற்காக எல்லா கிராமங்களுமே வேளாண்மையில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சிகளாக மாற வேண்டும் என்ற நிலையில் அவருக்கு அந்தந்த இடத்தில் எந்த தேவைகள் இருக்கிறோ, விவசாயத்திற்காக மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவையான பொருட்களை வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா பழநாத்தை வந்து இங்கே கொடுக்கலாம் நீலகிரியில், மற்ற இடத்துல அங்கே என்ன தேவையோ அந்த மரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து டிராக்டரு, அப்புறம் வந்து தார்பாலின் அவங்களுக்கு தேவையானது, அப்புறம் அந்த அண்ணி ஓட்டுறதுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லரு, அப்புறம் வந்து வேறு அந்த உபகரணங்கள் வேளாண் உபகரணங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அதன் மூலமாக கிராமத்தின் விவசாய வளர்ச்சி பெருமளவு வளர்வதற்கு இது உதவிகரமாக உள்ளது. இந்த திட்டத்தை முழுமையாக மக்கள் பயன்படுத்த கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.